हाय फ्रेंड्स नहीं पात एजे रिसर्च ना एजे इन नम्बर चेनल मोबाइल 360 पार्ट 12 वीडियो इन नम्बर ऐल टेक् न्यूस पता पाक ऐलें सूपर और अनबॉक्सिंग मरकाम वीडियो फुला पारें स्किपन पारें अदक शेर कमेंट इतनी तटी विटें सर वा वीडियो को நம்ம லிஸ்ட்ல டாப்பா இருக்கிறது நம்மளோட எல்ஜி தான். எல்ஜி முதல் முறையாக ஒயர்லெஸ் இயர்பட் மேலே ஒரு கண்ணு வச்சு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. எல்ஜி டோன் ஃப்ரீ இதுதான் அவங்க ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்க ஒயர்லெஸ் இயர்பட்னு சொல்லலாம். ஸோ இதோட பில்ட் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் இதோட பர்சனல் ரிவ்யூ பார்த்தேன், அது இதை விட சூப்பராகவே இருக்குது. நல்லாவே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட லிங்க் நான் கீழே மறக்காம தரேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். இதில் நான் என்ன சொல்கிறது, எல்லா இயர்பட்ஸ்லேயும் இருக்கா போல தான் இதுலேயும் இருக்குது. இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்க எதுவுமே கொண்டு வந்தால் போல எனக்கு எதுவுமே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பட் எல்ஜினாலே ஒரு தனி பிராண்டிங் தானே, ஸோ அதுக்காகனாச்சு இதை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் அதை போட்டிருக்கேன். மற்றபடி வேறு எந்த விஷயம் இல்லை. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து பாக்டீரியாலாம் இல்லாமல் ஒரு யூவி நானோ கோட்டிங்லாம் பண்ணியிருக்குமா, ஸோ நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்குமா, இந்த கொரோனாவுக்கு ஏற்ற போல தான் சொல்கிறாங்களா இல்லை என்ன இதுலன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ வாங்க இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இனிமேட்டு நம்ம சேனல் அப்லோட் செய்யப்படும். ஓகே அவ்வளோதான், இதை பற்றி வேறு சொல்ல எதுவும் இல்லை. அதனால தான் நான் ஸ்டாக்குன்னு முடிச்சிட்டேன். சரி, நம்ம லிஸ்ட்டில் இப்போ ரெண்டாவதாக இருக்குது டிசிஎல். தான் ரொம்ப நாள் கழித்து தலை தூக்கிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். டிசிஎல் 10 5G முதல் முறையாக ஒரு 5G ஃபோன் கொண்டு வர போகிறாங்க. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிசிஎல் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச பிராண்டு தான். ஹோம் அப்ளையன்ஸில் இப்போ ஃபோன்லேயும் நிறைய பேருக்கு தெரியும். இதில் டிஸ்பிளே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து HDR10 டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஸோ வெப் சீரிஸ் பார்க்கலாம் நல்லாயிருக்கும். குவாட் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெயின் கேமரா பார்த்தா 64 மெகா பிக்சலில் தந்திருக்காங்க. அல்ட்ரா ஜூமிங்கும் பண்ணலாம், 4K வரைக்கும் கூட வீடியோ எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இல்லை முக்கியமான ஒரு மெயின் ப்ராசஸரும் தந்திருக்காங்க, அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கேமராக்காகவே செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம் ஒரு பட்சத்தில், அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட் கேமராவும் நல்லாயிருக்கும் நம்ம சொல்லலாம். டிசியில் எப்போதும் அவங்களோட குவாலிட்டியும் சரி பிராண்டும் சரி எப்போதும் டாப்பு தான் அவங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 765 5G யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் 5G உரிய ப்ராசஸர் அது, அதுதான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. பட் நம்ம எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல, பார்த்தா தான் அது தெரியும். இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு வேரியண்ட் கிடைக்குது, அது இப்போ நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதில் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கனாலே 4500mAh பேட்டரி தராங்க. அது மட்டும் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளூடூத் 5.1 சப்போர்ட் இருக்குது. ஸோ 4 டிவைஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோட பாடி டிசைன் எனக்கு ரொம்பவே அஃபிஷியலாக பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டிசிஎல் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5G ஸ்னாப்டிராகன் 765G கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தெரில, வந்தோடனே தான் தெரியும் மார்க்கெட்டுக்கு. இது வந்து ஒரு குளோபல் வீடியோன்னு சொல்லிக்கலாம் இதை. ஸோ அவ்வளோதான் இதை பற்றி இருக்குது டிசிஎல். மற்றபடி ஒன்றும் இல்லை. அடுத்த ஒரு மொபைல் தான், ஒரு கெத்தான ஒரு மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். HTC உங்கள் எல்லாருக்குமே HTC பற்றி தெரியும். அதாவது இந்த பழங்காலத்து ஆட்கள் அங்கிள் ஆன்டிஸ் 1980s இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதோட பேக் கேமரா பார்த்தா குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 118 ஒயர்ட் ஆங்கிள் செல், அதாவது பேக் ஃபோட்டோஸ் கூட நம்ம எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. இது வந்து கேமராக்காகவே செஞ்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கேமரா பற்றி தான் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்டேட்டும் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 6.5 inches HD ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. ஸ்டோரேஜ் பார்த்தா 128 GB ஸ்டோரேஜ் தராங்க. 5000mAh மேசிவ் பேட்டரி தராங்க. அது சார்ஜ் நல்லா அடித்து யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மாடல் வந்து HTC டிசைட் 20 Pro. சரி ஓகே வாங்க, நம்ம லிஸ்ட்டில் நம்ம நல்லதாக பார்க்க போகிறது சாம்சங் பிளேட்டு தான். நம்ம சாம்சங் நான் தான் சொன்னல. ஸோ சாம்சங் எப்போதும் அவங்க படைப்பு அடுத்த லெவலாக தான் இருக்கும். இந்த வாட்டி எதுவுமே இல்லை, ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அதுக்கு வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வைக்காமல் பிளேட்டுன்னு வச்சுக்கிறாங்க. ஏன்னா பிளேட்டு போலது தான் பார்க்க, அதை நம்ம தானே சொல்லணும். ஆனால் உண்மையிலே லைட்டாக அப்படி தாங்க இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சின்னதாக இருக்குது. பெஞ்ச் மேலே வச்சு அப்படியே சமைச்சிக்கிறாங்க. அதை வந்து ஒரு சில அக்காங்களாம் எடுத்து செல்ஃபி எடுத்து போடுறாங்களாம். இதெல்லாம் என்ன கொடுமையோன்னு தெரியல. ஸோ சின்னதாக கப்புள்ஸ்னால் உட்காந்து சமைச்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால் இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் கப்புள் கிடையாது, அதனால் எனக்கு இந்த கவலை கிடையாது. சரி வாங்க, நம்ம இதுக்கு பர்சனலுக்குள்ளலாம் போயிட்டு இதை பற்றி, இது இண்டக்ஷன் ஸ்டவ், இதை பற்றி நான் என்ன சொல்ல, இதை பார்த்தோன்னே நம்ம சேனலில் போட்டோன்னே எல்லாம் நாப்தோல்னா நினைக்காதீங்க. நாப்தோல் ஆன்லைன், அதாவது ஆன்லைனில் பொருள் கூவி கூவி விற்கிறவங்களாம் நினைக்காதீங்க. இது ஈஜி ரிசர்ச் சேனல்லாம். இது ஒரு டெக்குன்னு சொல்லிட்டு சொல்லணும்னு நினச்சி நான் சொன்னதுக்காக கீழே போய் கழுவி கழுவி ஊற்றாதீங்க. அதையும் நான் முன்னாடி சொல்லிட்டேன், சாரி ஃபார் தே. இது போல் பார்க்குறதுக்கெல்லாம் சரி வாங்க, அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் அஞ்சதாக பார்க்க போகிறது Redmi Note 9. எல்லாருமே ரொம்ப அவலாக காத்திருப்பீங்க. Redmi Note 9 எப்படி 9 விடாமல் 9 Pro Max Pro எப்படி விட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுக்கு விளக்கத்தை அப்புறமா தான் அவங்க தான் சொல்லணும்னு நான் சொல்ல முடியாது.
பின்னாடி குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.53 ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மீடியா டெக் G85 ப்ராசஸர் தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 3 வேரியண்ட் இருக்குது, 3 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டும் இருக்குது. இதோட பேட்டரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5200 mAh பேட்டரி தராங்க. இதுலேயும் டைப் சி போடுதான், இப்போ வர மாடல் எல்லாத்துலேயும் டைப் சி போடுதான் அவங்க இப்போ தராங்க. நல்லா அப்டேட் கூட சொல்லலாம். பட் இதில் என்ன சார்ஜர் தராங்கன்னு நமக்கு தெரியலை, அது தெரிஞ்சால் நானும் அப்டேட் பண்ணியிருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. இதில் மொத்தம் 3 வேரியண்ட் இருக்குது, மூணுமே ஸ்டார்டிங் ரேட்டு 12000 தான் இருக்குது. ஸோ வாங்குறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. சரி வாங்க, நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிறது சாம்சங் தான். சாம்சங் அவங்களோட கிறிஸ்டல் அல்ட்ரா ஹெச்டி டிவி இதுதான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க அவங்க. அதாவது சாம்சங் ஒரு புது டிவியை லான்ச் பண்ணியிருக்காங்க, சிம்பிளாக சொல்ல போனால் அவ்வளோதான். நம்ம தான் கொஞ்சம் இப்போ செலுத்து சொல்கிறோம். ஸோ இந்த டிவியில் பார்த்திங்கன்னா அல்ட்ரா ஹெச்டி, அது மட்டும் இல்லாமல் ஹெச்டிஆர் 10+ சப்போர்ட் இருக்குது, டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது, எவ்வளோ அது இது இது கொட்டி கூச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் இதில் என்ன தான் தனியாக பிரித்து காட்டு வராங்கன்னு எனக்கும் தெரில. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது அவங்க இவ்வளோலாம் சொல்கிறப்போ நேயா சாம்சங் டிவி எதுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு தான் தெரியல. ஏன்னா இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஹையஸ்ட்டாக ஒரு 65,000 வரைக்கும் வச்சுருக்காங்க. ஜஸ்ட் 50 inches அந்த ரேட்டுக்கு தான் நான் நினைக்கிறேன். இதோட ரேட் அவங்க இன்னும் மென்ஷன் பண்ணலை. பட் டிவி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம், பார்க்கறதுக்கு டிசைன் எல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா இது வந்து பார்டர்லெஸ், அதாவது சைடில் இருக்கு பார்த்திங்களா பெசல்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த டிவி நல்ல ஒரு கலர் வைப்ரண்ட்டில் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பட் எப்போதும் சாம்சங் வந்து டிவிலாம் ஒரு படி மேலே தாங்க எல்லோரையும் விட. ஏன்னா அவங்களோட குவாலிட்டியும் சரி அவங்களோட ப்ரொடக்ஷனும் சரி எல்லாத்துலேயும் டாப்பில் தான் இருக்காங்க. அவங்க ஹோம் அப்ளையன்ஸ் பொறுத்த வரைக்குமே ஓகே. எனக்கும் டிவியை பற்றி எதுவும் தெரியாது, ஆப்பை பற்றி கொடுத்தா கூட சொல்லியிருப்பேன். ஸோ டிவியை பற்றி எதுவும் தெரியாதனால ஏதோ ஒன்றா சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், யாரும் கொச்சிக்காதீங்க. ஓகே வாங்க, எல்லாம் இப்படியே வீடியோ பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான். புரியாத நமக்கும் புரியாமல் ஸ்லீக் அண்ட் ஸ்லிம் டிசைனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1+க்கு ஈக்குவலாக டஃப் காம்படிஷனுக்காக தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை நினச்சிக்கணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 1+ டிவியை பற்றி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பற்றி நான் ஒரு தனி வீடியோவே நான் போடுறேன். ஓகே, என்ன ப்ளஸில் ஏழாவதாக பார்க்க போகிறது ஒரு அன்பாக்சிங் தான். Realme 6i, அதாவது 6 ப்ரோ அதெல்லாமே டாப்பாக ஓடிடுச்சு சேலில். ஸோ இப்போ 6i அதோட லைட்டர் வெர்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, எப்போதும் கொடுக்குற போல தான், ஒன்றுமே டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இதில் G90T ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. மீடியா டெக்கில் 90Hz ரிஃப்ரெஷிங் ரேட் தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 6.5 inches டிஸ்பிளே தராங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைன் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு, குவாட் கேமரா செட்டப், 48 மெகா பிக்சலில் பேக்கு, ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா, அப்படிலாம் ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல். இதெல்லாம் இப்போ ஒரு அப்டேட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் தராங்க. அதான் சைடு ஃபிங்கர் பிரிண்ட்டு, 4300 mAh மேசிவ் பேட்டரி தராங்க. மேத் 4300 பேட்டரி தான் தராங்க. இதில் அவங்களோட ரியல்மி யூஐ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 2 கலர் வேரியண்ட் இருக்குது, கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லலாம் 2 கலரும். பட் இந்த கேமரா லுக்கை பேக்கை பார்க்கப்போது என்ன என்ன அனுப்ப வருதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் கீழே மறக்காமல் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லக்கூடாதுன்னு நான் விட்டுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்காக உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் தான் சொல்வேன். ஏன்னா 8 நிமிஷம் வீடியோ கஷ்டப்பட்டு பேசி போட்டிருக்கேன். ஸோ அதுக்காகவே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் உங்களுக்கு இது போல் வீடியோ வேணும்னு நீங்கள் நினைக்கிட்டிங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன ஆப்பை பற்றின டவுட்டோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட்டாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.